அண்மை செய்தி. காந்தி கிராம கிராமிய பல்கலையில் 36வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இந்நிலையில் சாலை மார்க்கமாக தற்போது மதுரை வழியாக புறப்பட்டு செல்கிறார். மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் பயணத்தை தவிர்த்து திண்டுக்கல்லில் இருந்து சாலை மார்க்கமாக மதுரைக்கு செல்கிறார். 36வது பட்டமளிப்பு விழாவில் காந்தி கிராமிய பல்கலையில் 36வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இந்நிலையில் மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் பயணத்தை தவிர்த்து சாலை மார்க்கமாக மதுரை சென்றுள்ளார் மோடி. அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். திண்டுக்கல் அருகே உள்ள காந்தி கிராம கிராமிய பல்கலையில் 36வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இந்நிலையில் மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் பயணத்தை தவிர்த்து திண்டுக்கல்லில் இருந்து சாலை மார்க்கமாக மதுரைக்கு புறப்பட்டுள்ளார். திண்டுக்கல் அருகே உள்ள காந்தி கிராம கிராமிய பல்கலையில் 36வது பட்டமளிப்பு விழாவில் பிரதமர் மோடி பங்கேற்றார். இந்நிலையில் மோசமான வானிலை காரணமாக ஹெலிகாப்டர் பயணத்தை தவிர்த்து திண்டுக்கல்லில் இருந்து சாலை மார்க்கமாக மதுரைக்கு பிரதமர் மோடி புறப்பட்டுள்ளார். விவரங்களை செய்தியாளர் ராஜ்குமார் வழங்க கேட்கலாம். ராஜ்குமார், விவரங்கள் என்ன? வணக்கம். திண்டுக்கல் மதுரை சாலையில் உள்ள காந்திராம் பல்கலைக்கழகத்தில் நடந்த 36வது பட்டமளிப்பு விழாவில் இன்று பிரதமர் நரேந்திர மோடி, தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின், ஆளுநர் ஆர் எல் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு 1734 மாணவ மாணவர்களினர் அது மட்டுமில்லாமல் கௌரவ டாக்டர் பட்டம், இசைஞானி இளையராஜா மற்றும் மிருகங்க கலைஞர்களுக்கு வழங்கினர். இதனைத் தொடர்ந்து பிரதமர் நரேந்திர மோடி முதற்கட்டமாக திண்டுக்கல் காந்திராம பல்கலைக்கழகத்தில் இதற்கென அமைக்கப்பட்ட இந்த ஹெலிகாப்டர் தளத்திலிருந்து ஹெலிகாப்டர் மூலம் மதுரை செல்வார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் வானிலை மோசமாக இருந்த காரணத்தினால் பிரதமர் நரேந்திர மோடி ஹெலிகாப்டர் மூலம் செல்லாமல் சாலை மார்க்கமாக காரிலேயே சென்றுவிட்டார். அதே போல் முதல்வர் ஸ்டாலினும் சாலை மார்க்கமாக வரை நோக்கி காரிலேயே சென்றுவிட்டார். ராஜ்குமார், விவரங்களுக்கு நன்றி.